ஒரு ஆள்கிட்ட ஒரு லாம்போர்கினி கார் இருந்திருக்குது. அந்த ஆள் அவருடைய காரை ஒரு பேங்க் கொண்டு போய் பேங்க்ல 10,000 ரூபாய்க்கு அடமானம் வைக்கிறதுக்காக கேட்டிருக்காரு. பேங்க் காரங்களும் இவ்வளவு விலை கூடின கார் வச்சிருக்கிறான், இவனுக்கு என்ன பண தேவை வந்துட்டு யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பேங்க் காரங்க நமக்கு என்ன நம்ம வேலையை பார்ப்போம் சொல்லி கேட்ட 10,000 ரூபாயும் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு 1,000 ரூபாய் வட்டி வரும்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா லாம்போர்கினி கார்ல வந்தவரு பேங்க்ல இருந்து நடந்து வீட்டுக்கு போயிருக்கிறாரு. ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஆள் மறுபடியும் அதே பேங்க் போய் 10,000 சேர்த்து 1,000 ரூபாய் வட்டியும் கொடுத்து அவருடைய காரை மறுபடியும் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ஆள் பேங்க் அவுட் கிளம்பும் போதுதான் பேங்க்ல இருக்கிற ஒரு ஸ்டாஃப் அந்த ஆளை பார்த்து கேட்டிருக்காங்க, லாம்போர்கினி கார் எல்லாம் வச்சிருக்கீங்க, பாக்குறதுக்கும் பணக்காரர் மாதிரி இருக்குது, வேற எதுக்காக காரை அடமானம் வச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஆள் சொன்னது என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு எனக்கு ஃபேமிலியோட பிசினஸ் விஷயமா வெளியே போக வேண்டியது இருந்தது, ஆனா இவ்வளவு விலை கூடின காரை வீட்டுல விட்டுட்டு போனா யாரும் திருடிடுவாங்களோன்னு பயந்துதான் வெறும் 1,000 ரூபாயிலே ஒரு வருஷத்துக்கு பேங்க்ல சேஃபான பார்க்கிங்க வாங்கிட்டேன்னு சொல்லிருக்காரு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பிசினஸ் மேனோட மூளை எந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யுதுங்கிறது. ஒரு ஆள்கிட்ட ஒரு லாம்போர்கினி கார் இருந்திருக்குது. அந்த ஆள் அவருடைய காரை ஒரு பேங்க் கொண்டு போய் பேங்க்ல 10,000 ரூபாய்க்கு அடமானம் வைக்கிறதுக்காக கேட்டிருக்காரு. பேங்க் காரங்களும் இவ்வளவு விலை கூடின கார் வச்சிருக்கிறான், இவனுக்கு என்ன பண தேவை வந்துட்டு யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பேங்க் காரங்க நமக்கு என்ன நம்ம வேலையை பார்ப்போம் சொல்லி கேட்ட 10,000 ரூபாயும் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு 1,000 ரூபாய் வட்டி வரும்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா லாம்போர்கினி கார்ல வந்தவரு பேங்க்ல இருந்து நடந்து வீட்டுக்கு போயிருக்கிறாரு. ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஆள் மறுபடியும் அதே பேங்க் போய் 10,000 சேர்த்து 1,000 ரூபாய் வட்டியும் கொடுத்து அவருடைய காரை மறுபடியும் வாங்கி. அதுக்கப்புறமா அந்த ஆள் பேங்க் அவுட் கிளம்பும் போதுதான் பேங்க்ல இருக்கிற ஒரு ஸ்டாஃப் அந்த ஆளை பார்த்து கேட்டிருக்காங்க, லாம்போர்கினி கார் எல்லாம் வச்சிருக்கீங்க, பாக்குறதுக்கும் பணக்காரர் மாதிரி இருக்குது, வேற எதுக்காக காரை அடமானம் வச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஆள் சொன்னது என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு எனக்கு ஃபேமிலியோட பிசினஸ் விஷயமா வெளியே போக வேண்டியது இருந்தது, ஆனா இவ்வளவு விலை கூடின காரை வீட்டுல விட்டுட்டு போனா யாரும் திருடிடுவாங்களோன்னு பயந்துதான் வெறும் 1,000 ரூபாயிலே ஒரு வருஷத்துக்கு பேங்க்ல சேஃபான பார்க்கிங்க வாங்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பிசினஸ் மேனோட மூளை எந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யுதுங்கிறது. ஒரு ஆள்கிட்ட ஒரு லாம்போர்கினி கார் இருந்திருக்குது. அந்த ஆள் அவருடைய காரை ஒரு பேங்க் கொண்டு போய் பேங்க்ல 10,000 ரூபாய்க்கு அடமானம் வைக்கிறதுக்காக கேட்டிருக்காரு. பேங்க் காரங்களும் இவ்வளவு விலை கூடின கார் வச்சிருக்கான், இவனுக்கு என்ன பண தேவை வந்துட்டு யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பேங்க் காரங்க நமக்கு என்ன நம்ம வேலையை பார்ப்போம் சொல்லி கேட்ட 10,000 ரூபாயும் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு 1,000 ரூபாய் வட்டி வரும்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா லாம்போர்கினி கார்ல வந்தவரு பேங்க்ல இருந்து நடந்து வீட்டுக்கு போயிருக்கிறாரு. ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஆள் மறுபடியும் அதே பேங்க் போய் 10,000 சேர்த்து 1,000 ரூபாய் வட்டியும் கொடுத்து அவருடைய காரை மறுபடியும் வாங்கி. அதுக்கப்புறமா அந்த ஆள் பேங்க் அவுட் கிளம்பும் போதுதான் பேங்க்ல இருக்கிற ஒரு ஸ்டாஃப் அந்த ஆளை பார்த்து கேட்டிருக்காங்க, லாம்போர்கினி கார் எல்லாம் வச்சிருக்கீங்க, பாக்குறதுக்கும் பணக்காரர் மாதிரி இருக்குது, வேற எதுக்காக காரை அடமானம் வச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஆள் சொன்னது என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு எனக்கு ஃபேமிலியோட பிசினஸ் விஷயமா வெளியே போக வேண்டியது இருந்தது, ஆனா இவ்வளவு விலை கூடின காரை வீட்டுல விட்டுட்டு போனா யாரும் திருடிடுவாங்களோன்னு பயந்துதான் வெறும் 1,000 ரூபாயிலே ஒரு வருஷத்துக்கு பேங்க்ல சேஃபான பார்க்கிங்க வாங்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பிசினஸ் மேனோட மூளை எந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யுதுங்கிறது. ஒரு ஆள்கிட்ட ஒரு லாம்போர்கினி கார் இருந்திருக்குது. அந்த ஆள் அவருடைய காரை ஒரு பேங்க் கொண்டு போய் பேங்க்ல 10,000 ரூபாய்க்கு அடமானம் வைக்கிறதுக்காக கேட்டிருக்காரு. பேங்க் காரங்களும் இவ்வளவு விலை கூடின கார் வச்சிருக்கான், இவனுக்கு என்ன பண தேவை வந்துட்டு யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பேங்க் காரங்க நமக்கு என்ன நம்ம வேலையை பார்ப்போம் சொல்லி கேட்ட 10,000 ரூபாயும் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு 1,000 ரூபாய் வட்டி வரும்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா லாம்போர்கினி கார்ல வந்தவரு பேங்க்ல இருந்து நடந்து வீட்டுக்கு போயிருக்கிறாரு. ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஆள் மறுபடியும் அதே பேங்க் போய் 10,000 சேர்த்து 1,000 ரூபாய் வட்டியும் கொடுத்து அவருடைய காரை மறுபடியும் வாங்கி. அதுக்கப்புறமா அந்த ஆள் பேங்க் அவுட் கிளம்பும் போதுதான் பேங்க்ல இருக்கிற ஒரு ஸ்டாஃப் அந்த ஆளை பார்த்து கேட்டிருக்காங்க, லாம்போர்கினி கார் எல்லாம் வச்சிருக்கீங்க, பாக்குறதுக்கும் பணக்காரர் மாதிரி இருக்குது, வேற எதுக்காக காரை அடமானம் வச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஆள் சொன்னது என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு எனக்கு ஃபேமிலியோட பிசினஸ் விஷயமா வெளியே போக வேண்டியது இருந்தது, ஆனா இவ்வளவு விலை கூடின காரை வீட்டுல விட்டுட்டு போனா யாரும் திருடிடுவாங்களோன்னு பயந்துதான் வெறும் 1,000 ரூபாயிலே ஒரு வருஷத்துக்கு பேங்க்ல சேஃபான பார்க்கிங்க வாங்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பிசினஸ் மேனோட மூளை எந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யுதுங்கிறது.